மிக குறைந்த சதவீத தொழிலாளர்களே ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்கிறார்கள். எனவே இதற்கு ஆன்மீக தீர்வு தேவையில்லை. இதற்கு கார்ப்பரேட் மட்டத்தில் தலைமை நிர்வாக அதிகாரிகள், உரிமையாளர்கள் அமைப்பை எவ்வாறு மாற்றுவது, பலருக்கு எவ்வாறு வேலைகளை கிடைக்கச் செய்வது என்பதை குறித்த புரிதல் தேவைப்படுகிறது. இப்போதெல்லாம் உணவு தொடர்பான பிரச்சனை இல்லை. எடுத்துக்காட்டாக, நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடிந்தால் நன்றாக சம்பாதிப்பதற்கு உங்கள் வசம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நாம் மேலும் மேலும் கடினமாக உழைக்கிறோம், மேலும் மேலும் அதிக நேரம் செலவிடுகிறோம். எனவே அமைதியின்மையை தரும் பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் எப்போதும் உள்ளன. அது ராமர் காலமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் காலமாக இருந்தாலும் சரி, நவீன காலமாக இருந்தாலும் சரி, அமைதியின்மை, அதிகரித்த மன அழுத்தம் போன்ற அடிப்படை பிரச்சனைகள் எப்பொழுதும் இருந்து வருகிறது. இதை எவ்வாறு குறைப்பது? இது ஒவ்வொருவரையும் பொறுத்தது. ஐரோப்பாவில் 4 நாட்கள் வேலை நாட்களும், அமெரிக்காவிலும் 4 முதல் 5 நாட்கள், கண்டிப்பாக 8 மணி நேர வேலை நாட்களும் உள்ளன. ஆனால் இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய மக்கள் தொகை இருந்தும், மிகப்பெரிய அளவில் வேலையின்மை இருந்த போதிலும், மிக குறைந்த சதவீத தொழிலாளர்களே ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திற்கும் மேலாக வேலை செய்கிறார்கள். எனவே இதற்கு ஆன்மீக தீர்வு தேவையில்லை. இதற்கு கார்ப்பரேட் மட்டத்தில் தலைமை நிர்வாக அதிகாரிகள், உரிமையாளர்கள் அமைப்பை எவ்வாறு மாற்றுவது, பலருக்கு எவ்வாறு வேலைகள் கிடைக்கச் செய்வது என்பதை குறித்த புரிதல் தேவைப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் 10 மணி நேரம் வேலை செய்யும்போது அவர்கள் உங்களை 10 மணி நேரம் வேலை செய்ய தள்ளுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் 6 மணி நேரம் வேலை செய்து மற்றொருவருக்கு 6 மணி நேரம் கொடுத்து வேலை விநியோகம் செய்திருக்கலாம். அது செயல்திறனை அதிகரிக்கும் என்று நினைக்கிறேன். நவீன கால தீர்வுகளை நிச்சயமாக தியானத்தின் மூலம் ஒரு பெரிய அளவிற்கு குறைக்க முடியும். ஆனால் அது மட்டுமே தீர்வு அல்ல. தியானத்தின் மூலம் சில தேவையற்ற செயல்களை தவிர்க்கலாம். ஏனெனில் நீங்கள் தியானம் செய்யும்போது உங்கள் மனசாட்சி, உங்கள் உணர்வு நிலை மிகவும் பண்படுவதால் நீங்கள் தேவையற்ற செயல்களில் ஈடுபட மாட்டீர்கள். எனவே நீங்கள் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறீர்கள். இன்னொரு விஷயம் என்னவெனில், உங்களுக்கு மனத்தெளிவும் உள்ளத்தில் தெளிவும் இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சரியான நேரத்தில் நல்ல முடிவுகளை எடுப்பதில் நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் பிரச்சனைகளை குறித்து திரும்ப திரும்ப பல மாதங்களுக்கு கவலைப்படுகிறார்கள். நீங்கள் மிகவும் தாமதித்தால் விளைவு என்னவாகும்? உதாரணமாக, நீங்கள் ஒருவரை காதலிக்கிறீர்கள், என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை. இந்த நபருடன் நான் எவ்வளவு காலம் டேட்டிங் செய்ய முடியும்? இந்த தெளிவு இல்லாத போது 3 மாதங்கள் கடந்து, 6 மாதங்கள் கடந்து செல்லும் போது மற்றவர் ஓ அவர் அல்லது அவள் இதில் ஆர்வம் காட்டவில்லை என்று நினைக்கிறார்கள். எனவே இவர் சரியான நபர் அல்லது தவறான நபர் என்பதில் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். இந்த உள்முக வழிகாட்டுதல் தியானத்தின் மூலம் உள்ளிருந்து வருகிறது. அந்த அளவுக்கு தியானம் உதவும்.